ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட இந்தியன் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்துச்சு. ஸோ நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு டாபிக் பற்றி பேசியிருந்தாங்க. எஸ், கிரிப்டோ கரன்சி பற்றி தான் வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் அதில் சில பாசிட்டிவ் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம என்னதான் வந்து இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி வந்து பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாலும், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து ஒருவேளை கிரிப்டோ கரன்சி பேன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துட்டு இருக்கு. ஸோ டெய்லியுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க, கமெண்ட்லையும் கேட்குறாங்க அண்ட் டெலிகிராம்லையும் கேட்குறாங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த கொஷின் வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க நிர்மலா சீதாராமன் பேசுனதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ கிரிப்டோ கரன்சியை இந்தியாவில் வந்து அவங்க பேன் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செபி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலும் எந்த ஒரு ரூல் கொண்டு வரதுனாலும் இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சியும் வந்துட்டு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாகவும் இதே மாதிரி தான் வந்து பில்லுன்னு சொல்லி கிரிப்டோ கரன்சி பில்லுன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க, பட் அதுக்கப்புறம் அதை எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதே மாதிரி இந்த டைமும் வந்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி பண்ணாமே போயிடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் லாஸ்ட் டைமும் வந்து நாங்கள் பில் சப்மிட் பண்ணோம், பட் அந்த பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஓல்டு பில்லுலேருந்து இப்போ நியூ பில்லுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே திங்க் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூ பில்லை வந்து நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூ பில்லை வந்து எப்போ பார்லிமெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் வந்து நாங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து அது கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா இங்கே கொண்டு வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்சிஐ இருக்கு. ஸோ ஏஎஸ்சி என்ன பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் இந்தியாவில் டெலிகாஸ்டார எல்லா ஆடுமே வந்து கண்ட்ரோல் பண்றது அண்ட் சென்சார் பண்றது. ஸோ இவங்க ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை அவங்க பார்த்துப்பாங்க, நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து பேன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேலாவது நீங்க எல்லாருமே வந்து பேனிக் ஆகாம இருங்க, கண்டிப்பா இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி வந்து பேன் பண்ண மாட்டாங்கன்னு இவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா ரெகுலேட் தான் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பில்ல வந்து கூடிய சீக்கிரமே வந்து பாஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து டாக்ஸ் போட போகிறாங்க அண்ட் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர போகிறாங்கட்டு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் கிடைச்சது அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அது ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.